இருக்கலாம். சில பத்திரிகை நண்பர் எல்லாம் கேட்டார்கள், மதுரையை நீங்கள் காவி மண்ணாக மாற்றி இருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த மண்ணே காவியாக இருக்கிறது, இந்த மண்ணினுடைய நிறமே என்று சொன்னார்கள். இந்த மண் மாத்திரமல்ல, மதுரை பெருங்கோட்டை மண்ணே இனிமேல் காவி நிறமாகத்தான் மாறப்போகிறது என்பதைத்தான் இந்த கூட்டம் தமிழக மக்களுக்கு நிரூபிக்க காத்திருக்கிறது. நண்பர்களே, நமது தலைவர் அவர்கள் வரப்போகிறார்கள், நமது அமைச்சர் அவர்கள் வர இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார். மதுரைக்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவது இதுதான் முதல் முறை. மதுரையிலே வந்து பொதுமக்களை சந்தித்து அவர் உரையாற்றுவது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னாலே சென்னை, திருச்சி, கோவை, ராமேஸ்வரம் எல்லாம் வந்திருக்கிறார். மதுரைக்கு அவர் முதல் முறையாக வந்தாலும் கூட மதுரை மக்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை பரிசாக தந்துவிட்டுத்தான் அவர் இந்த மதுரைக்கு வருகிறார். மதுரை மண்ணுக்கு இந்த பிரதமரின் பரிசு எய்ம்ஸ் மருத்துவமனை. எய்ம்ஸ் மருத்துவமனை மாத்திரமல்ல நண்பர்களே, அது ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனம், மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், அங்கே மருத்துவ கல்லூரியோடு சேர்ந்த நிறுவனம் எய்ம்ஸ் மருத்துவமனை. அந்த நீட் தேர்விலே பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் அங்கே மாணவர் சேர்க்கை கிடைக்கும் என்கிற அளவிற்கு உலகத்தரமான ஒரு மருத்துவமனை தான் எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. கல்வியிலும் தொழிலும் மாத்திரம் இந்த அரசாங்கம் எத்தகைய சாதனைகள் செய்திருக்கிறது என்பதை சொல்லி மாளாது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு மருத்துவ படிப்புக்கு எத்தனை லட்சம் தனியார் கல்லூரிகளிலே கொட்டி கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் நீட் தேர்வில் அவங்க தேர்ச்சி பெற்றால்தான் அவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளே சேர இடம் கிடைக்கும் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், தரமான மாணவர்கள் மாத்திரம்தான் மருத்துவ கல்லூரிகளே சேர்ந்து படிக்க முடியும். ஏழை எளிய மாணவர்களாக இருந்தாலும், பணக்கார மாணவர்களாக இருந்தாலும், கல்வி தரம் இருக்கிற மாணவர்களுக்கு மாத்திரமே மருத்துவ கல்லூரி கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் இனிமேல் எதிர்காலத்தில் உருவாவார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த நீட் கல்வி முறை, இந்த நீட் தேர்வு முறை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் இந்த நீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார்கள் சில அரசியல் கட்சிகள். 15% இடஒதுக்கீடு அகில இந்திய கோட்டாவில் இந்தியா முழுக்க அத்தனை மருத்துவ கல்லூரிகளும் இருக்கிறது. தமிழகத்தினுடைய அறிவுத்திறன்ல, மாணவர்களது அறிவுத்திறன்ல நம்பிக்கை உள்ளவர்கள் நாம். இந்த நீட் தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க, இனிமே இந்தியா முழுக்க இருக்கிற அந்த ஆல் இண்டியா கோட்டா 15%லயும் தமிழ்நாட்டு மாணவர்கள் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அப்படி இந்தியாவையே வெல்லக்கூடிய அளவிற்கான தமிழகத்தினுடைய அறிவு திறன் இந்த நீட் தேர்வு மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. மிக பெரும் கல்வி புரட்சியை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். தமிழன் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, தமிழன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கிற கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் கல்வியில, தொழிலில, நமது பாரம்பரியமான பண்பாட்டை காப்பாற்றுகிற முயற்சியில, இந்த தேசத்திற்கும் தெய்வீகத்திற்கும் தனது உயிரை கொடுக்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மையில, இவற்றிலெல்லாம் தமிழர்கள் கோலோச்சுவார்கள் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கான கட்சியாக இருக்கிற கட்சி தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி. தொழில எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். மதுரையை சார்ந்த ஒரு பெண்மணி பிரதமர் அலுவலகத்திற்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் முத்ராவில கடன் கேட்டேன், வங்கியிடம் எனக்கு கடன் கொடுத்தார்கள், அந்த கடன் தொகையை வைத்துக் கொண்டு நான் ஒரு சிறியதாக பேனா தயாரிக்கிற, ஸ்டேஷனரி பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். பல லட்சங்கள் எனக்கு வருமானம் ஒரு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தனா, இந்த மதுரையை சார்ந்த பெண்மணியாக இருந்தனா, இந்த முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் எனது பொருளாதார அந்தஸ்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்று அவர் கடிதம் எழுதினார். 4 நாட்களுக்கு முன்னதாக அந்த பெண்மணிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு தொலைபேசி வருகிறது, இது மாதிரி முத்ரா லோன் நீங்கள் கடன் பெற்று பிரதமரை பாராட்டி கடிதம் எழுதியிருக்கிறீர்கள், நீங்கள் பிரதமரை சந்திக்க முடியுமா என்று கேட்டு ஒரு தொலைபேசி வந்திருக்கிறது. இன்று நம்மை சந்திக்க வந்த அந்த பிரதமர் அவர்கள் அந்த பெண்மணியையும் சந்திக்க விரும்பி அவரையும் கூப்பிட்டு பாராட்ட இருக்கிறார் என்பது மதுரை மக்களுக்கு கிடைத்த மகத்தான பெருமை என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி முத்ராவிலே கடன் பெற்று பிரதமரால் அலுவலகத்திற்கு நன்றி தெரிவித்து பிரதமரே அழைத்து பாராட்டும் அளவிற்கு இந்த தொழில்துறை வளர்ச்சி புரிந்திருக்கிறது.
59 நிமிடங்கள்ல இன்னைக்கு வங்கிகள் கடன் கொடுக்கும் என்ற ஒரு நிலை. மதுரையிலேயே மலேசியாவில ஒரு பெரிய கண்காட்சியை நடத்தினார்கள். அனைத்து வங்கிகளும் வந்திருந்து தொழில் துவங்க முற்படும் ஒரு அனைவரும் அங்கே வந்து விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி இட்ஸ் எ கிராண்ட் சக்சஸ். அவ்வளவு அற்புதமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 59 நிமிடங்கள்ல கடன் தொகை என்பது ஜிஎஸ்டி ஜூலை மாதம் 1 நள்ளிரவில் 12 பாராளுமன்றம் துவங்கி வரலாற்று சிறப்பு மிக்க 2 சுதந்திர பொருளாதார சுதந்திர போராட்டம் என்கிற அளவிற்கு ஜிஎஸ்டி அமல்படுத்தினார்கள். நாடு முழுக்க ஜிஎஸ்டி எதிர்த்து எவ்வளவோ கூக்குரல்கள், ஆனாலும் அசைந்து கொடுக்கவில்லை நமது பிரதமர். இன்று ஜிஎஸ்டினால தமிழகம் தான் இந்தியாவிலேயே 2 அதிகமாக பயன்பெற்ற மாநிலம். இன்று தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி எதிர்த்து பேசுவதற்கு ஆளே இல்லை. தமிழக அரசாங்கமும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கிற அளவிற்கு பெரிய தொழில் புரட்சி நடந்திருக்கிறது. 17 வகையான மறைமுக வரிகளை எல்லாம் சீரழித்து ஒன்றிணைத்து ஒரே வரியாக ஜிஎஸ்டி என்கிற வரியாக அமல்படுத்தியதனுடைய நோக்கத்தினால நாட்டில் வருமானம் அதிகமாயிருக்கு என்பது மாத்திரமல்ல, நிறைய நலத்திட்டங்களுக்கு அந்த பணம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி கல்வியிலும் தொழிலும் ஓரிரு உதாரணங்களை மாத்திரம்தான் காலம் கருதி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதோடு முடிந்துவிடவில்லை இந்த பட்டியல். இது போன்ற பட்டியலை நீட்டித்துக் கொண்டே போகலாம். கன்னியாகுமரியில ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் அளித்ததுனால இன்னைக்கு நமது அமைச்சர் பொன்னார் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை அந்த கன்னியாகுமரி தொகுதியில அந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் மாத்திரம் மதுரையில எய்ம்ஸ், கன்னியாகுமரி தொகுதியில 40,000 கோடிக்கு முதலீடு, தூத்துக்குடியிலிருந்து சென்னை வரை 8 சாலை, இப்படி வரிசையாக இரட்டை ரயில் பாதை என்று வரிசையாக பட்டியலிட்டுக் கொண்டே போனால் அற்புதமான ஒரு தொகையை, மிக பிரம்மாண்டமான ஒரு தொகை இந்த தென் மாவட்ட மக்களுக்கு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்தால் என்னவெல்லாம் நன்மை கிடைக்குமோ அதை விட அதிக நன்மை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. வட மாநிலங்கள்ல நமது பிரதமர் அவர்களை ரொம்ப அன்புடனும் மரியாதையுடனும் நரேந்திர பாய் மோடி என்று அழைப்பார்கள். இந்த மதுரை மண்ணிலிருந்து நாம் கூட அழைக்கலாம் நமது பாரத பிரதமரை நரேந்திர மோடி அவர்களை, நரேந்திர பாண்டியர் மோடி என்று நாம் எல்லாம் அழைக்கலாம் என்கிற அளவிற்கு அவர் இந்த தென்பாண்டி நாட்டிற்காக கொட்டி கொடுத்திருக்கிற ஒரு வள்ளல் என்று நம்மை சந்திக்க வருகிறார். உண்மைதான், நிச்சயமாக இந்த வெயிலில் நாம் எல்லாம் அமர்ந்திருப்பது சிரமம்தான் என்றாலும் நாம் பார்த்த மாத்திரத்திலே இந்த சூட்டின் சுவையை நாம் உணர ஆரம்பிப்போம். சூரியனுக்கே சவால் விடும் கூட்டம் இந்த கூட்டம் என்பதை நாம் நிரூபிப்போம். அரசியல் ரீதியாக கூட நாம் சூரியனுக்கு சவால் விடக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மைதானத்திலும் நாம் சூரியனுக்கு சவால் விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.